ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு லெமன் ரைஸ் டிஷ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். லெமன் வந்துட்டு ரெண்டு லெமனை கட் பண்ணி ஜூஸ் புழிஞ்சி எடுத்துக்கலாம். ஜூஸ் புழிஞ்சி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு புரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி பொன் நிறமாக வறுத்திடுங்க. சிறிய துண்டு அளவு இஞ்சி வந்து தோல் எடுத்து நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை அலசி சேர்த்துக்கிறேன். இதையும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போது பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி இதையும் வந்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. அவ்வளோதாங்க. இப்போ அந்த புழிஞ்சி வச்ச ஜூஸை வந்துட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை, நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதிலே வந்துட்டு கிரேவி மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு ஒயிட் ரைஸ் வந்துட்டு ஆறின சாதம் தான் நம்ம கொட்டி இதில் கிளறி எடுத்துக்க வேண்டியது. அவ்வளோதான், லெமன் ரைஸ் ரெடி.